தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடிஎஸ் ஓட ஆன்லைன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெரிட் லிஸ்ட் 1. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களோட பேர் இருக்கா? இந்த லிஸ்ட்ல நீங்க உங்க பேர் இருந்தா என்ன பண்ணணும், எப்போ நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும், அடுத்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோட முடிவு சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போவா பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, பட் அஃபீஷியல் வெப்சைட் பயங்கரமாக ஹேங் ஆகுதுங்க, உங்களால் ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டைரெக்டாக லிங்கே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, நீங்கள் இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் எங்கேஜ்மெண்ட் ரிசல்ட் ஜனவரி 2023 கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கான ரிசல்ட் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் 95% மேலே எடுத்தவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரக்கோணம் டிவிஷனு, அதே மாதிரி ஒவ்வொரு டிவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், யார் யார் நேம்ல இருக்கோ அவங்கெல்லாம் டிவிஷனோட ஹெட் ஆஃபீஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்னைக்குள்ளே அப்படின்னா 21/3/2023. ஸோ வர 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட டிவிஷனோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்போ அரக்கோணம்னா அரக்கோணம் டிவிஷனோட ஹெட் ஆஃபீஸு, சேலம்னா சேலம் டிவிஷனோட ஹெட் ஆஃபீஸு, தேனினா தேனி டிவிஷனோட ஹெட் ஆஃபீஸ்னு சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸ்க்கு 21ஆம் தேதிக்குள்ளே போகணும். போகும்பொழுது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், வெரிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அதோட லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கான ரிசல்ட்டும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ரிசல்ட்டும் இருக்குது. இதை உங்களால் கஷ்டமாக இருக்குது சர்ச் பண்ண முடியல அப்படின்னா கண்ட்ரோல் எஃப்எம்க்குங்க, எஃப்எம்க்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபைண்ட் ஆயிரும். அதை வச்சு உங்களோட ரிசல்ட் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிவிஷனை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 450 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க, அதனால் நீங்கள் மனம் தளராமல் இருங்க. ஒருவேளை இந்த ரிசல்ட்டில் உங்கள் பேரே வரல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. இன்னும் 6 ரிசல்ட் வரப்போகுது, ஜூன் வரைக்கும் ரிசல்ட் வரும். ஸோ அதனால் எந்த கவலையும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த மெரிட் லிஸ்ட் வந்து வர 10ஆம் தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டே டிலே ஆயிடுச்சு. ஸோ மேபி ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்டுக்கான லிங்க்கையும் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிடுறேன். இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.